تشهدون يا أهل الكتاب لم تلبسون الحق بالباطل وتكتمون الحق وأنتم تعلمون. وقالت طائفة من أهل الكتاب آمنوا بالذي أنزل على الذين آمنوا وجه النهار واكفروا آخره لعلهم يرجعون. ولا تؤمنوا إلا لمن تبع دينكم قل إن الهدى هدى الله أن يؤتى أحد مثل ما أوتيتم أو يحاجوكم عند ربكم قل إن الفضل بيد الله يؤتيه من يشاء والله واسع عليم. يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم. ومن أهل الكتاب من إن تأمنه بقنطار يؤديه إليك ومنهم من إن تأمنه بدينار لا يؤديه إليك إلا ما دمت عليه قائما. ذلك بأنهم قالوا ليس علينا في الأميين سبيل ويقولون على الله الكذب وهم يعلمون. ஏ வேதத்தை உடையவர்கள் நீங்கள் சத்தியத்தின் சாட்சியத்தை பார்த்து கொண்டே ஏன் அல்லாஹ்வின் தூது செய்திகளை நிராகரிக்கிறீர்கள் என்று கிறிஸ்துவர்களையும் யூதர்களையும் பார்த்து இறைவன் கேட்கிறான். இன்னொன்றை சொல்லுகிறான் வசனம் 70, ஏ வேதத்தை உடையவர்கள் ஏன் நீங்கள் சத்தியத்தை அசத்தியத்துடன் கலந்து குழப்பி கலப்பி விடுகிறீர்கள், மேலும் நீங்கள் அறிந்து கொண்டே ஏன் சத்தியத்தை மறைக்கிறீர்கள். 3, இம்ரானின் சந்ததிகள். இன்னமும் வேதத்தை உடையவர்கள் என்று ஒரு கூட்டத்தினர் ஈமான் கொண்டவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டதைக் கொண்டு நீங்கள் முற்பகுதியில் ஈமான் கொண்டு அதன் பிற்பகுதியில் நிராகரித்து விடுகிறீர்கள். ஒரு கால் அவர்கள் இதை திரும்பி பெறக்கூடும் என்று உரைக்கின்றனர். 72, மேலும் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறவனை அன்றி வேறு எவனையும் நம்பாதீர்கள் என்று கிறிஸ்துவர்கள் சொல்லுவதை நபிநாயகம் அவர்களுக்கு இறைவன் சொல்லுகிறார். கிறிஸ்துவர்கள் சொல்லுகிறார்கள், மேலும் உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுகிறவனை அன்றி வேறு எவனையும் நம்பாதீர்கள் என்று அவர்கள் செப்புகிறார்கள். ஏ நபியே, நீர் கூறும் மெய்யான வழிகாட்டி அல்லாஹ்வின் நேர்வாய் வழிகாட்டியே, மெய்யான வழிகாட்டி அல்லாஹ்வின் நேர் வழிகாட்டியே, நீங்கள் கொடுக்க பெற்றதை போன்ற அவ்வழிகாட்டியை இனியொருவர் அழிக்க பெறலாம் என்பதாய் இருக்கிறது, அல்லது உங்கள் இரட்சகர் திருமுன்பினில் அவர்கள் விவாதத்தில் உங்களை மிகைத்து விடுவார்கள் என்று. நம்பாதீர்கள் என நீர் செப்புவீராக. மேலும் அனுக்கிரகம் என்பது நிச்சயமாக அல்லாஹ்வின் கையிலே இருக்கிறது, அதை அவன் தான் நாடியவருக்கு கொடுக்கின்றான் என்றும் நீர் பகர்வீராக. இன்னமும் அல்லாஹ் விசாலமாக கொடை கொடுப்பவன், எல்லாம் அறிந்தவன். 73, அவன் தான் விளைபவரையே தன் கருணைக்கு பிரத்யோகமாக உரிமையாக்கிக் கொள்கிறான். மேலும் அல்லாஹ் மகத்தான அனுக்கிரகத்திற்கு உரிய இறைவனாய் இருக்கிறான். 74, இன்னமும் வேதத்தை உடையவர்களுக்குள்ளே ஒருவனிடத்தில் நீர் ஒரு நிதி குவியலை நம்பி ஒப்படைத்தால் அதை உம்பால் அப்படியே திருப்பி கொடுப்பவனும் இருக்கின்றான். அன்னவர்களுக்குள்ளே அவனிடத்து நீர் ஓர் தீனாரை ஒப்படைத்தால் அதனை நீர் ஓயாது கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லது அதை நமக்கு திருப்பி தராதவனும் இருக்கிறான். அல்ஹம்துலில்லா. இஃது ஏன் எனின் எழுத படிக்க தெரியாத ஜனங்கள் விஷயத்தில் எங்கள் மீது குற்றமில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு மாறாக பொய்யை புனைகிறார்கள், மறந்து விடாதீர்கள். அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு மாறாக பொய்யை புனைகிறார்கள். வேதத்தை உடையவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு மாறாக பொய்யை புனைந்துரைக்கிறார்கள். இது நான் கூறிய கூற்றல்ல, இறைவனின் அழுத்தமான ஆணித்தரமான வாதம். ஆமீன் ஆமீன். யா ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், அனைத்து கிறிஸ்துவர்களுக்கும் தெளிவான மார்க்கத்தை, இஸ்லாமிய சன்மார்க்கத்தை தெளிவாக புரிய வைத்து உலகம் முழுவதும் இஸ்லாத்தை தழுவுகின்ற நாளுக்காக காத்து கொண்டிருப்போம். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.